வெல்கம் சுவை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோக்கு போறக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை ஃபேமஸ் இடியப்பா மில் ஷாப் பத்தி தாங்க பார்க்க போறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மதுரையில் மா வரக்கூடிய கடைகள் வந்து நிறையா இருக்குங்க பட் நம்ம மதுரை ஃபேமஸ் ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே நீங்கள் அரைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே பார்த்துட்டிங்கன்னா இருபத்தோரு மிஷின்கள் வச்சு தனித்தனியாக வந்து அரைச்சி கொடுத்துட்ருக்காங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் அது மட்டும் இல்லாமல் மாவு வகைகள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா தனித்தனி மிஷினில் வந்து அரைச்சி கொடுக்குறனால அதோடய தன்மை வந்து மாறாமல் உங்களுக்கு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அதோடய காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க அதோட நம்ம வந்து வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதோட தன்மை வந்து உங்களுக்கு மாறாமல் அப்படியே வந்து இருக்கும் ஸ்பெஷலாக வந்து இடியாப்ப மாவு அரைக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து மிஷின் வச்சுருக்காங்க அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடித்து வறுத்து அரைச்சி வந்து கொடுக்குறாங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தாங்க சொல்லலாம் இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு மாவு வந்து அரைச்சி மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ம தொழில் வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிற விதமாக இவங்களோட பிஸ்னஸ் வந்து ஆன்லைன்லேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்க கிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே பார்த்துட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தாங்க எல்லா ப்ராடக்ட்டுமே ரோஸ்ட் பண்ணி உங்களுக்கு கிரைண்ட் பண்ணுறதுனால அதோட தன்மை வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க இதுதான் வந்து நம்ம இடியாப்பம் அரைக்கக்கூடிய மிஷின் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மதுரையிலேயே இருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் வந்து அரைச்சு வாங்கிக்கலாம் பட் மற்ற பிளேஸில் இருக்கக்கூடியவங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் வாங்கணுன்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு தாங்க இவங்க வந்து வெப்சைட் மூலயமா நம்ம ஆர்டர்ஸ் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த வீடியோவில் அவங்கக்கிட்ட வெப்சைட்டில் வந்து நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தாங்க சொல்லலாம் இவங்க வந்துட்டு கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு வாங்கி ரீசேலிங்கும் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் இவங்க கிட்ட என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவு அதுக்கப்புறமா சிறுதானிய வகைகள் உளுந்து மாவு அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் செக்க எண்ணெய்கள் வெரைட்டிஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் வெரைட்டிஸும் வந்துட்டு வச்சுருக்காங்க நாட்டு மருந்து வகைகளும் வந்துட்டு வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வெப்சைட் மூலிமா நம்ம எப்படி இவங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் போயிட்டு மதுரை ஃபேமஸ் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே இவங்களோட வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருங்க இவங்களோட வெப்பேஜ் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியும் வந்துட்டு தனித்தனியாக பிரித்து இவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட நேமோட வருது டாப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா வித் இன் தமிழ்நாடு வந்துட்டு நீங்கள் த்ரிப்பிள் நைன் அண்ட் அபோவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஹோம் டெலிவரி வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீங்கள் வந்துட்டு ஃபோர் நைன்ட்டி நைன் அண்ட் அபோவ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ளாட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்குமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஒர்த் நலங்கு மாவு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிற மதுரை ஃபேமஸ் வெப்பேஜில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா ட்ரெடிஷ்னல் முறைப்படி எல்லாமே வறுத்து அரைச்சி கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டோட தன்மை வந்து மாறாமல் அப்படியே இருக்குங்க ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் டேஸ்ட் வைஸும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க தரமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து மேக் பண்ணியிருக்காங்க வித் ப்ரைஸோடு உங்களுக்கு வந்துருன்னு தான் கொடுத்துருக்காங்க ஷார்ட் டைமிங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் இருக்குங்க ஃப்ரீ ஷிப்பிங் வந்துட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு மேலே வாங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் வித் இன் தமிழ்நாடு வந்து கொடுத்துருக்காங்க ஈவன் ஆல் ஓவர் த வேர்ல்டு கூட இவங்க வந்து ஷிப்பிங் இருக்காங்க உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்போட ஃபுல் அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜிமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணக்கூடிய மோடும் வந்துட்டு உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க விசா கார்டு யூபிஐ கார்டு அது மட்டும் இல்லாமல் ஜிபே மூலியமாக கூட உங்களோட பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மதுரை ஃபேமஸ் டாட் காமில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா வருத்த பொடி வகைகள் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சௌராஷ்டிரா ரசம் பவுடர் அதுக்கப்புறமா மிளகு பொடி அதுக்கப்புறமா கரம் மசாலா பவுடர் பிரியாணி மசாலா இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிலையும் வந்துட்டு தனித்தனியாக வந்து பிரிச்சுருக்காங்க மட்டன் மசாலா இந்த மாதிரி நிறையா பொடி வகைகள் வந்துட்டு அவைலபிளாக இருக்குதுங்க ஒவ்வொன்றுமே வித் ப்ரைஸோடு வந்துட்டு உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்துட்டிங்கன்னா கஞ்சி மாவு அதுக்கப்புறமா சத்து மாவு வகைகள் தான் வந்து கொடுத்துருக்காங்க கஞ்சி மாவு சத்து மாவில் பார்த்துட்டிங்கன்னா வருத்த கவுனி கஞ்சி வருத்த கொள்ளு கஞ்சி சிறுதானிய கஞ்சி அதுக்கப்புறமா இருபத்தி ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் இருபத்தி ரெண்டு பொருட்கள் வச்சு உங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்துட்டிங்கன்னா வித் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டியோட வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க செக்கு எண்ணெய் வகைகளில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து லிட்டர் இரநூத்தி தொண்ணூறுரூபா கோல்டு ப்ரெஸ்ட் கிரவுண்ட்நட் ஆயில் மரச்செக்கு கடலை எண்ணெய் பார்த்துட்டிங்கன்னா லிட்டர் இரநூத்தி எழுபது ரூபா மரச்செக்கு கல்லெண்ணெய் பார்த்துட்டிங்கன்னா லிட்டர் இரநூத்தி நாற்பது ரூபா அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா லிட்டர் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க கருப்பட்டி கலந்து நல்லெண்ணெய் தாங்க அது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் நட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிஸ்தா பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் எழுபத்தஞ்சு ரூபா பிஸ்தாலேயே பார்த்தீங்கன்னா சால்டட் பிஸ்தா வந்து இரநூத்தம்பது கிராம் வந்து முந்நூறுவாங்க பிளாக் கிறிஸ்மஸ் வந்து நூறு கிராம் நாற்பத்தஞ்சு ரூபா கிறிஸ்மஸ் பார்த்துட்டிங்கன்னா நூறு கிராம் முப்பத்தஞ்சு ரூபா முந்திரி பார்த்துட்டிங்கன்னா நூறு கிராம் வந்து எண்பது ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சிறுதானிய மாவு வகைகளில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிவப்பரிசி ரவா தோசை குதிரவாளி தோசை திணை தோசை மாவு அதுக்கப்புறமா சாம தோசை மாவு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது நிறையா பேத்துக்கு வந்துட்டு சிறுதானியங்கள் வந்து எடுத்துக்கணும்னு ஆசையாக இருக்கும் பட் அரிசியாக வந்து அவங்களால சாப்பிட முடிய சாப்பிட முடியாதுங்க இந்த மாதிரி மாவு வகையெல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம தோசையாக வந்து ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு அந்த சிறுதானியங்களை வந்து எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்லி பொடியிலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா இட்லி பொடி வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க பூண்டு இட்லி பொடி கருவேப்பிலை இட்லி பொடி கொள்ளு இட்லி பொடி எல்லை இட்லி பொடி இந்த மாதிரி இட்லி பொடியிலேயே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க இவ்வித் ப்ரைஸோடு வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வருத்த அரைச்ச முறையில் தாங்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு செஞ்சுருக்காங்க களி வருத்த களி மாவு வகைகள்லையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வருத்த வெந்தயக்களி வருத்த உளுந்தங்களி மாவுகள் வந்துட்டு இருந்தது நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வருத்த அரைச்ச மாவு வெரைட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே அப்படி தான் வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வறுத்த புட்டு மாவு வகைகள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வறுத்த பச்சரிசி புட்டு மாவு வறுத்த சிறுதானிய புட்டு மாவு வறுத்த சிவப்பரிசி புட்டு மாவு புட்டு மாவுலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது அதுக்கப்புறமா வருத்த கேப்பை புட்டு மாவும் இருந்ததுங்க அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டியோடு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நாட்டு தேன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க சுக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வந்து ஐம்பது ரூபாய் மட்டும்தாங்க அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸோடு தான் வந்து கொடுத்துருக்காங்க நாட்டு மருந்துலேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது திப்பிலி மாசக்காய் ஜாதிக்காய் கடுக்காய் மாதிரி வகைகளும் வந்துட்டு அவைலபிளாக இருந்ததுங்க பனங்கற்கண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு பனங்கற்கண்டு நூறு கிராம் அறுபது ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அடுத்த கேட்டகரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வருத்த இடியாப்பு மாவு வகைகள் தாங்க உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வருத்த பச்சரிசி இடியாப்ப மாவு வருத்த சிவப்பரிசி இடியாப்ப மாவு அதுக்கப்புறமா வருத்த சிறுதானிய இடியாப்ப மாவு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க நம்ம வந்து பயன்படுத்துறக்கு வந்து ரொம்பவே எளிமையாக இருக்குன்னு தாங்க சொல்லலாம் அடுத்தது கேப்பை மாவு அதாவது ராகி மாவுங்க வருத்த கேப்பை ராகி இடியாப்பம் மாவு வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா இரநூத்தம்பது கிராம் வந்துட்டு அளவுள்ள ஹெர்பல் பேக்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆன்டி டேண்ட்ரஃப் சீகக்காய் பவுடர் சீகக்காய் தூள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி டேன்ட்ரஃபும் இருந்தது நார்மலான சீகக்காய் பவுடரும் இருந்ததுங்க மருதாணி பவுடர் இருந்தது அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா அரப்பு இருந்ததுங்க ஆண்களுக்கு தேவையான குளியல் பொடியும் வந்துட்டு தனியாக வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாமே இரநூத்தம்பது கிராம் வந்துட்டு உங்களுக்கு ஆண்கள் குளியல் பொடியெல்லாம் நூற்றி நாற்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு ஹெர்பல் பேக்லையே பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ் அண்ட் பாடி வாஷ் அதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த கேட்டகரியில் கடலை மாவு பாசிப்பருப்பு மாவு முல்தானி மட்டி இந்த மாதிரி மாவு வெரைட்டி வெரைட்டிஸும் வந்துட்டு அவைலபிளாக இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்டி டேட்ரா சீகக்காய் பொடியும் வந்துட்டு அவைலபிளாக இருந்தது ரொம்பவே ஸ்பெஷலான நலங்கு மாவும் வந்துட்டு குழந்தைகளுக்கு தேவையான நலங்கு மாவும் வந்துட்டு அவைலபிளாக இருந்ததுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அந்த எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபோர் நைன்ட்டி நைன் அபு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஒர்த் நலங்கு மாவு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வந்து நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சைன்இன் பண்ணணும் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா லாகின் சைன் அப் கொடுக்கும் அதில் வந்துட்டு போய் உங்களோட மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்தீங்கனா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் ஆகுங்க அந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் இங்கே ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து இங்கே டைப் பண்ணணும் இந்த நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணீங்கனா நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு சைன்இன் பண்ணிக்கலாம் சைன்இன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி ரைட் சைட் கார்னரில் இருக்கிற கார்ட்ல வந்து உங்களோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஆட் ஆயிருங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ் அண்ட் குவான்டிட்டி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய இருந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன அளவில் வேணுமோ அதையும் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கார்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம சும்மா சாம்பிள் வீடியோக்காக நான் வந்து உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி நான் உங்களுக்கு கார்ட்டில் காட்டுறேன் இப்போ நான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கடலை எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் ஆட் அதுவே வந்து நீங்க குவான்டிட்டியும் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து டூ பேக்ஸ் வந்து போட்டிருக்கேன் ரெண்டு லிட்டரா வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் ஆயிருக்கு இப்போ ரைட் சைட் கார்னர் கார்ட் இருக்குங்க அதுல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்ல வந்துட்டு ஆட் ஆன ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட் வந்து காட்டுங்க லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க அந்த அட்ரஸ் செக்ஷனில் பார்த்துட்டிங்கனா உங்களோட ஃபுல் அட்ரஸ் வந்து டைப் பண்ணும் வித் காண்டாக்ட் நம்பரோட டைப் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து அட்ரஸ் செக்ஷனில் கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாங்க இங்கே வந்து மென்ஷன் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிரும் இல்லைனா வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரீ கிஃப்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ அட்ரஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃபுல் அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வித் பின்கோடு அந்த லேண்ட்மார்க் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணி சேவ் பண்ணணுங்க சேவ் பண்ணதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களை கார்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு பாருங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எயிட் டுவெண்ட்டி வருது இப்போ நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்க வேல்யூ வந்துட்டு எயிட் டுவெண்ட்டி வருதுங்க இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளாட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் வந்துட்டு அப்ளை ஆகிருக்கு அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துட்டு லெஸ் ஆயிருக்குங்க டெலிவரி சார்ஜ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் வந்து ஆட் ஆயிருக்கு இப்போ டோட்டல் அமௌண்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ருபீஸ் மட்டும் தாங்க டோட்டல் சேவிங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் வந்து சேவாயிருக்குங்க இப்போ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ருபீஸ் தாங்க நீங்கள் டோட்டலாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் மோட்லேயும் வந்துட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பே நவுனு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் பேமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு வந்துட்டு வரும் இதில் வந்துட்டு உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மோடு சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம் இல்லைனா ஜிபே மூலியமாக கூட உங்களோட பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் அரசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்